எல்லாருக்கும் வணக்கம். அதே மாதிரி முன்னாடி இருக்கிறவங்களுக்கும் வணக்கம். ஆக்சுவலாக வந்து படத்தில் பாடுற பாடகர்கள் வந்து எப்பயுமே வந்து மேடையில் உட்கார்றதுக்கிட்ட பெரிய விஷயம். ஏன்னா படத்தை பற்றி பேச எதுவும் தெரியாது. ஏன்னா நம்ம போய் பாடுவோம் ஸ்டுடியோவில், பாடிட்டு வந்தவொடனே அடுத்தது எந்த படத்தில் வாய்ப்பு கிடைக்கும்னு டைரக்டரை பார்ப்போம், மியூசிக் டைரக்டரை பார்ப்போம், அவ்வளோதான். மற்றபடி பெருசாக பெருசாக எதுவும் தெரியாது. ஆனால் அதனால தான் நம்ம பாட்டு வருதா உட்காந்து பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே ஓடலான்னு பார்த்தா அப்பப்போ கூப்பிட்டு உட்கார வச்சிட்றாங்க. அதனால் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது. ஆனால் உண்மையாகவே இந்த படத்தில் நான் பேசினா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். ஏன்னா கவிராஜ் சார் வந்து ஆதித்யா டிவியில் வந்து அந்த சேனலுக்கு ஒரு பாடல் பண்ணார், சிரிப்புன்னு ஒரு பாடல். அந்த பாடல் நான் பாடினேன், அவர் டைரக்ஷன் பண்ணாங்க. அதனால் ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். திரும்பவும் ஞாபகம் வச்சு, ஏன்னா அந்த பாட்டு பாடினதுனால இந்த படத்துலேயும் ஒரு பாடல் இருக்குன்னு சொல்லிட்டு. அதேமாரி மியூசிக் டைரக்டர் சார், நாங்கள் ஸ்டுடியோ போன உடனே இன்னும் ஒரு 1 ஹவரில் முடிஞ்சிருங்க, நான் வந்துடுறேன்னு ஒரு ஃபோனில் சொன்னேன். சார், 1 ஹவரா? ஈவினிங் ஆகும், வெயிட் பண்ணு. என்ன, நானும் ஒரு ஒரு வரியாக எடுப்போம் அப்படின்னாரு. ஆஹா, இப்போ இன்னும் ஒரு ஒர்க்கை வச்சுருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாரி சாரும் கார்த்திக் ஆச்சாரியா சாரும் வந்து ரொம்ப அழகாக பொறுமையாக இருந்து நான் பண்ணி கொடுத்து பாடி கொடுத்துட்டு தான் அப்புறம் நான் போனேன். அதுக்கப்புறம் கவிஞர் நம்மளுடைய கு கார்த்திக், என்னுடைய இசைக்கல்லூரியில் அவர் எனக்கு சீனியர். நான் சீனியர்னே சொல்லிடுறேன். இல்லை, நான் தான் சீனியர். இப்போ அவர் ஏன் சீனியர்னு சொன்னேன், என்னங்க ஒரு பாட்டுக்கு சூப்பர் ஸ்டார் அவர் இதுன்னு பாட்டு எழுதிட்டுருக்காரு, இப்போ நான் போய் ஜூனியர்னு சொன்னால் தப்பாகிடுமேனு பயமாக இருக்குது. அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே கல்லூரிலே படித்தோம், இசைக்கல்லூரியில், இங்கே அடையாறில் இருக்கிற கல்லூரியில். நான் ரொம்ப பெருமையாக இருக்கேன். அவருடைய பாடல் நிறைய பாடியிருக்கேன் இந்த படத்தில் வந்து. ஆனால் ஒவ்வொருத்தடையும் சொல்லியிருக்காரு, என்னுடைய பாடல் ஏதாவது நம்ம ரெண்டு பேரும் பாடி ஒரு பெரிய ஹிட்டு கொடுக்கணும் அப்படின்னு. அதனால் இப்போ அந்த பாடல், ஏன்னா நான் அதான் உலகத்தில் வந்து எவ்வளோ கஷ்டம் ஆனாலும் தாங்கலாங்க, இந்த டிராஃபிக் மட்டும் அதுதாங்க இன்னும் பெரிய கஷ்டமாக இருக்குது வாழ்க்கையில். இப்போ அங்கேருந்து இதுலேருந்து சூரிய ஆஸ்பத்திரியிலேருந்து நடந்தே வந்தால் எங்கே யாரோ ஒருத்தர் குறுக்க நோய்ச்சாம்பளுக்கு அதுலேருந்து டிராஃபிக்காக நின்று போச்சு. நடந்தே வந்தேன், அப்போ போகிறவங்களாம் சொல்லிட்டுருங்க பாட்டு நல்லாயிருக்கு பார்த்துட்டு இருந்தேன்னு போட்டாங்களா அப்படின்ட்டு விட்டியாரங்க கூட்டு கூட்டு ஒன்று விட்டியாந்து. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப இந்த அற்புதமான வாய்ப்பு கொடுத்தேன். எல்லாம் மேலே இருக்கவங்க பார்த்துப்போம் அப்படிங்கிற அந்த படத்தில் உண்மையாகவே எனக்கும் மேலே இருக்கவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் நிறையா படங்கள்லையும் நிறையா பாடல்களும் பாடுன்னு நினச்சி. அதேமாரி ஆர்ய சாரை நான் சொல்லணும், என்னுடைய அந்த நிறைய நிகழ்ச்சிகள்லாம் அண்ணனும் நானும் வந்து நிறையா பயணிச்சிருக்கோம். அந்த ஜல்லிக்கட்டு விழா வந்தாலும் சரி, மற்ற எந்த ப்ரோக்ராமு ஒரு சமுதாய நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் அண்ணனோட நான் நிறையா பயணிச்சிருக்கிறேன். இப்போ கூட சமீபத்தில் உழவன் விருது விழாவில் வந்து என்னுடைய நிகழ்ச்சி நடந்து அண்ணன் கடைசி வரைக்கும், ஏன்னா எல்லாருமே எந்திரிச்சு போயிட்டாங்க, ஏன்னா டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அண்ணன் மட்டும் கடைசி வரைக்கும் இருந்து பார்த்துட்டு என்னை மிஸ் பண்ணிட்டு போனாங்க அந்த உழவன் விருது நிகழ்ச்சியில் மதுரையில். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருக்கு எப்படியாவது நான் ஒரு பாடணும்னு நினச்சிருந்தேன். அன்னைக்கு கூட அங்கேயும் அவர்கிட்ட வாய்ப்பு கேட்டேன், சார் நம்ம படத்தில் ஏதாவது சீக்கிரம் அமையும் அப்படின்னாரு. அதேமாரி இந்த படத்தில் இயற்கையாகவே அமைஞ்சிருக்குது. வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக்கொண்டு வணக்கம், நன்றி, வணக்கம்.